குட் மார்னிங் ஸோ இப்போ இன்றைக்கி பாருங்கள் செகண்ட் லெசனில் குவான்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டாப்பிக்னா குவான்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த குவான்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஆட்டம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆட்டம்ஸ் அதோடைய மாடல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸு ஸோ அதில் வந்து ஆர்பிட்டால்ஸ் ஸோ இதை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற ஐ மீன் அதோடய நியூக்ளியஸை சுற்றி இருக்க ஆர்பிட்டால்ஸில் ஸோ அந்த ஆர்பிட்டால்ஸை எப்படி வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ அதில் வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அவுட் டு ஃபில் த எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டால் ஸோ அதோடைய ஓரியன்டேஷன்ஸ் அதில் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் ஸோ அதோடைய ஓரியன்டேஷன்ஸு ஸோ அதோடைய ஸ்பின்னிங் அதோடைய எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி வந்து அதில் வந்து ஸ்பின் ஆகுது ஸோ இதை பற்றிலாம் தான் வந்து இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகுது ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா பார்த்தீங்கன்னா பாருங்கள் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆட்டம் கேன் பி கேரக்டர்ஸ் பை செட் ஆஃப் ஃபோர் குவான்டம் நம்பர்ஸ் நேம்லி பிரின்சிபல் குவான்டம் நம்பர் அசுமுதல் குவான்டம் நம்பர் மேக்னடிக் குவான்டம் நம்பர் அண்டு ஸ்பின் குவான்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஷோடேஞ்சர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வென் ஷோடேஞ்சர் இக்குவேஷன் இஸ் ஆல்டு வேவ் ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஷோடேஞ்சர் இக்குயேஷனில் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ குவான்டம் நம்பர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த சொல்யூஷன் கன்டெயின்ஸ் த ஃபஸ்ட் த்ரீ குவாண்டம் நம்பர்ஸ் என் எல் எம் ஸோ ஃபோர்த் குவான்ண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து டியூ டு ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கறாங்க ஓகேவா அதாவது நம்ம இப்போ என்ன சொல்லியிருப்போம்னா ஆல்ரெடி வந்து இட்ஸ் அ ஆட்டம் இட்ஸ் லைக் அ பிளானட் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருப்போம் எப்படின்னா சூப்பர் நியூக்ளியஸ் இருக்குது ஸோ அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஆர்பிட் ஆல்ஸும் ஒவ்வொரு ஒரு பிளானட் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்லயும் ஒவ்வொரு பிளானட் எப்படி நமக்கு ரிவால்வ் ஆகுது அது மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் இருக்கு அதே சமயத்தில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஒவ்வொரு பிளானட்டுமே பார்த்திங்கன்னா ரிவால்வ் ஆகிறது வந்து அதுவும் அதாவது பிளானட் வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுறதோடு என்ன பண்ணும் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் செல்ஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா பிளானெட்டில் ஸோ அது மாதிரி இப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ஆர்பிட்டாரில் இப்போ வேவ் நேச்சரில் ரிவால்வ் ஆகுது ஓகே அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணால் செல்ஃப் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து செல்ஃபாக வந்து ஸ்பின் பண்ணது அது வந்து எப்படின்னா கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ வந்து ஸ்பின் ஆகும் ரொட்டேட் ஆகும் ஸோ அதை சொல்கிறது தான் அந்த ஸ்பின்னிங்கை பற்றி சொல்கிறது தான் யார் அப்படின்னா அந்த ஃபோர்த்து குவாண்டம் மெம்பர் த ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் அபவுட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இந்த கிளாசிக்கல் பிக்சர் கிளாசிக்கல் பிக்சர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்பின்னிங் அரவுண்ட் த செல்ஸ் இன் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை பற்றின விஷுவலைசேஷன் நமக்கு கிடையாது ஆக்சுவலாக இந்த ஃபோர்த்து ஃபோர்த்து குவாண்டம் நம்பரை பற்றின விஷுவலேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் கிளாசிக்கல் பிக்சர் ஸ்பீசிஸ் வந்து அரவுண்ட் தமிசெல்ஸ் அது தானே தானே சொல்லலுது அப்படிங்கிறதுக்குண்டான அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அது கிளாசிக்கல் பிக்சர்ஸ் வந்து நமக்கு இல்லை இருந்தாலும் அவங்க வந்து ஆஸ் பர் மேக்னடிக் குவாண்டம் நம்பரை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து செல் ஸ்பின்னிங் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் இந்த குவான்டம் நம்பர் அப்போ இந்த எனர்ஜி லெவல் இன் விச் இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை சிம்பிள் என் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சின்ன கிளாஸ்ல இருந்து இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா சுற்றி இருக்க அரவுண்டில் இருக்கிற ஐ மீன் சுற்றி இருக்கிற ஆர்பிட்டால் சொல்லியிருக்கோம் இது வந்து கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இது இண்டிகேட் பண்ணுறதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இதுக்கு வந்து என்ன ஸோ கேவுக்கு வந்து என்ஸ் இக்குவல் டு ஒன் அப்படின்னு இருப்போம் எல்லுக்கு வந்து என்எஸ் இக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லியிருப்போம் எம்முக்கு வந்து என்ஸ் இக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லியிருப்போம்ல ஸோ தட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் என் அதாவது ரெப்பரசன் பாருங்கள் இதில் ஒரு சிம்பிள் என்னது என் ஸோ அதை தான் நம்ம வந்து சிம்பிளில் எனில் சொல்கிறோம் அப்போ என் கேன் ஹேவ் அ வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் செகண்ட் ஆர்பிட்டால் தேர்ட் ஆர்பிட்டால் சொல்கிறோம் அப்போ என் ஒன் ரெப்பர்சன்ஸ் தான் கேஷியல் அப்புறம் என் டூ ரெப்பர்சன்ஸ் த எல்ஷெல் அதுக்கப்புறம் வந்து என் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கும் போது எம்என் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக போயிடும் ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷெல்லும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மேக்ஸிமம் அக்காமடேஷன் ஆஃப் எலக்ட்ரான் படிக்கும்போது ஃபஸ்ட் ஷெல் கேஷ் எல்லில் டூ எலக்ட்ரான்ஸ் ஓகேவா அப்புறம் கேஷெல்லில் எல் ஷெல்லில் வந்து எயிட் எலக்ட்ரான்ஸு ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது டூ என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஃபீல்டு ப்ரைமரி ஷெல்ஸ் ப்ரைமரி ஷெல்ஸில் வந்து அதை வந்து இந்த ஃபார்மில் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஸோ ஓகேவா ஸோ அதுக்கடுத்து என் கிவ்ஸ் கீவ்ஸ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஸோ அதே சமயத்தில் பிரின்சிபல் பிரின்சிபுள் குண்டாடனம் வந்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானாக நம்ம கொடுக்குது ஸோ இதுக்கு நம்ம ஃபார்மில் ஏற்கனவே பார்த்துருப்போம் எனர்ஜி இஎன் இஸ் இக்குவல் டு மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஐ மீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் எய்டு இசட் ஸ்கொயர் அப்படி இருக்கு என் ஸ்கொயர் ஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது கொஞ்சம் ஸ்மால் லெட்டராக வந்துருச்சு ப்ரிண்டிங்கில் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கோங்க அண்ட் த டிஸ்டன்ஸ் அதோட அதே சமயத்தில் நியூக்ளியஸில் வந்து அந்த ஆர்பிட்டால் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர் இன்ஸ் இக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் இன்ட்டு என் ஸ்கொயர்டு பை இசட் ஸ்கொயர்டு ஆங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதான் வந்து ப்ரின்ஸிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஜி முதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸிடரி குவான்டம் நம்பர் அதுக்கு வந்து சிம்பிள் வந்து எல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ஸ் த சிம்பிள் வந்து எல்ன்னு சொல்கிறாங்க இட் கேன் டேக் இன்டெர்ரல் வேல்யூ ஃப்ரம் ஜீரோ டூ என் மைனஸ் ஒன் வேர் என்னது சொல்கிறாங்க என் இஸ் பிரின்சிபல் குவான்டம் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஸோ இது எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுதா சப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது நியூக்ளியஸை சுற்றி இருக்குது இந்த ஆர்பிட்டல் இப்போ கேஷெல் எல் ஷெல் எம் ஷெல் அப்படின்றருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த ப்ரைமரி கேஷெல்லாம் என்னென்ன செப்பட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இப்போ கேஷெல்னு பார்த்திங்கன்னா இதில் எந்த சப் ஆட்டாமிக் அறுவடைஸ் இருக்காது எல்ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எல்எல் மொத்தமாக எயிட்டா எயிட் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஷெல்ஸ் வந்து ஐ மீன் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கலாம் இப்போ வந்து டூ கமா டூ அப்படிங்கும் போது ஒன்எஸ் ஒன்எஸ் வந்து இது ஃபஸ்ட்டு கேஷியலுக்கு வந்துடும் டூ எஸ் டூ பி ஓகேவா இதில் வந்து என்ன வரும் இதில் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால் சப்ஷெல்ஸ் வந்து யார் யார் வருவாங்கன்னா கரெக்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் கேஷெல்லில் ஒரு எந்த சப்ஷல்ஸும் கிடையாது எல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சப்ஷெல் வரும் எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் வரும் அதுக்கு அடுத்து வந்து எஸ்பிடி வரும் எயிட்டின் எலக்ட்ரான்ஸ் ஓகே அதாவது எம்ஷெல்லில் ஸோ அந்த மாதிரி சப்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வரும் அதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது ஸோ இந்த சபாடாமிக் ஆர்பிட்டல்ஸ் எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த அஜி முதல் குவான்ண்டம் நம்பர் ஈச் எல் வேல்யூஸ் ரெப்பரன் த சப்ஷல் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இப்போ எல் இஸ் இக்வல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அடிஎல் போவோம் ஸோ அப்போ இது ரெப்பர்சென்ஸ் ஜீரோவாக இருந்தால் அர்த்தம் நடத்தும் சபாடமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து எஸ் ஆர்பிட்டால் ஓகேவா ஜீரோ அடுத்து ஒன்னாக இருந்தால் பிஆர்பிட்டால் டூவாக இருந்தால் த்ரீ டிஆர்பிட்டால் ஃபோராக இருந்தால் எஃப்ஆர்பிட்டால் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்ட்டு இருக்கும் ஸோ எப்படி கே பிரைமரி ஹாபிடல்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி நம்மளுடைய மேக்ஸிமம் அக்காமண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் டூ என் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதைப்போல் இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அகாமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டூ இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆகிடும் ஓகேவா மேக்ஸிமம் அகாமடேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இதில் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு டூ இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன் சொல்கிறோம் ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அதே சமயத்தில் ஆங்குலர் மாமெண்ட்டத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸ்பிரஷன் தராங்க அது என்ன அப்படின்னா பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன குட்டியாக வந்திருக்கு இதனால் நான் ரைட் பண்ணி காட்டுறேன் ரூட் ஆஃப் என் இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன் சாரி என்ன இல்லை ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஹெச் பை டூ பை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஆங்குலர் மாமெண்ட்டம் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஃபார்முலா ஸோ இதுதான் வந்து அஜி முதல் குவான்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவான்டம் நம்பர் ஸோ இந்த மேக்னெட்டிக் குவான்டம் நம்பருங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸோ கிவ்ஸ் த ஓரியன்டேஷன் கவர்னிங்க சோ இஸ் அ டினோட்டட் பை எம் எல் மேக்னட்டிக் குவான்டம் நம்பர் வந்து எம் ஸ்மால் எம் கீழே எல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ த இன்டகரட் வேல்யூ ஆஃப் ரேஞ்சிங் மைனஸ் மைனஸ் எல் டூ ப்ளஸ் எல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பாருங்கள் த்ரூ ஜீரோ இப்படி நம்ம வந்து இதில் சொல்லுவோம் நெகட்டிவ் வேலையூடு மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மைனஸ்லேருந்து போயிட்டு எங்கே ஜீரோ வழியாக ப்ளஸ் எல் வரைக்கும் போகுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் புரியும் இப்போ எல் வேல்யூ வந்து ஒன் அப்படின்னா எம் வேல்யூ வந்து மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் எல்லுங்கிறது யார் நம்ம அசுமிதல் குவான்டம் நம்பர் இப்போ எல் அப்படிங்கிறதான் இருக்குன்னு சொல்லிட்டேன் எல் வந்து யார் சப்ஷெல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ வந்து எல் ஒன்னாக இருந்தால் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஓகேவா அதே வந்து எல்இஸ் ஈக்குவல் டு டூ டூவாக இருந்தால் மைனஸ் எம் வேல்யூ வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இதெல்லாம் ப்ளஸ்ஸு இங்கே வர்றது ப்ளஸ்ட்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும் இதை எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எம் ஃபார் கிவன் எல் வேல்யூ ரெப்ரெசன்ட் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல் வேல்யூ தான் சொன்னேன் ஒன் அப்படின்னு சொன்னேன் ஒன்னாக இருந்தால் எம் வேல்யூ என்ன சொன்னேன் எம்ஐக்குவல் டு மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ இது எதை சார் எல் வேல்யூ ஒன்னுங்கிறது யார் சார் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எல் ஒன்னாக இருந்தால் பாருங்கள் யார் ரெப்ரசன்ட் பண்ணதுன்னே பாருங்கள் எல் ஜீரோ வரணும் எஸ்ஆர் பிட்டால் ஒன்னாக இருந்தால் யார் ரெப்ரெசன்ட் பண்ணுறது பிஆர்விட்டால் இப்போ இந்த இது எதை ரெப்பரசன் எல் ஒன்னாக இருக்கிறதுனால எம் வேல்யூ வந்து ப்ளஸ் ஒன் ஜீரோ சாரி மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்துருச்சு இதை எது எது ரெப்ரஸன் பண்ணுதுன்னா பிஆர்பிட்டால் பிஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா மூணு ஓரியன்டேஷன் இருக்கும் இது மைனஸ் ஒன் இது ஜீரோ இது ப்ளஸ் ஒன் அப்போ அந்த ஆர்பிட்டால் யார் யாருன்னா டூ பி எக்ஸ் டூ பிஒய் இந்த பிஆர்பிட்டாலில் மூணு சொன்னோம் இல்லையா டூ பிஎக்ஸ் டூ பிஒய் டூ பி இசட் திஸ் இஸ் அ ஓரியன்டேஷன் அதாவது என்ன சார் அப்படின்னா மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் இது என்ன சார் ஓரியன்டேஷன் அப்படின்னா இந்த பிஆர்பிட்டாவில் ஆக்சுவலாக அதோட ஷேப்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிஆர்பிட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸும் இதோடைய டைரக்ஷன்ஸ் ஓரியன்டேஷன் இதோடைய ஓரியன்டேஷன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும் இந்த டூ பி எக்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷன்லேயும் டூ பி ஒய் ஒரு டைரக்ஷன்லேயும் டூ பி செட் ஒரு டேரக்ஷன் இருக்கும் ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பாருங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க இந்த டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஓரியன்டேஷன்னா பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த இதை கொடுக்குறது தான் யாருனா இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் த ஸ்பிரிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் ஜி எஃபெக்ட் அப்படிங்கிற யார் த ஸ்ப்ட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரால் லைன்ஸ் இனியா மேக்னட்டிக் பில் ப்ரொவைட் சர் த எக்ஸ்பெரிமெண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் திஸ் குவான்ண்டம் நம்பர் இந்த மேக்னெட்டிக் குவான்டம் நம்பருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் கொடுக்கறது யார் அப்படின்னா த இஸ் எம்என் அஃபெக்ட் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து த மேக்னட் ஆஃப் ஆங்குலர் மோமெண்டம் இஸ் டிட்டமெண்ட்டு ஆங்குலர் மோமெண்டாகத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் எதை வச்சுன்னா இந்த குவா குவான்டம் நம்பர் வச்சு திட்டமெண்ட் பை குவான்டம் நம்பர் எல் இந்த எல் குவாண்டம் எல் இருக்குல்லையா எல்லுங்கிறது யார் அசிமுதல் குவாண்டம் நம்பரோட இதை வச்சு டிட்டர்மன் பண்ணுறோம் வயல் இட்ஸ் அ டைரக்ஷன் இஸ் கிவன் ஏ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓகேவா ஆங்குலர் மூமெண்ட் டிட்டர்மன் பண்ணுறோம் எதை வச்சுன்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் வச்சு அதே போல் அந்த மேக்னட்டிக் அதோடய டைரக்ஷனை வந்து எதை வச்சு டிட்டர்மன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வச்சு டிட்டர்மன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபோர்த் வந்து த ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அது சார் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு ஆட்டம் இருக்குது நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ இட்ஸ் லைக் பிளானட்டுன்னு சொன்னேன் ஒவ்வொரு பிளானட் இது ஸோ இதில் ஒவ்வொரு பிளானெட்டும் என்ன பண்ணும் ரிவால்வ் ஆகிறதோடு சேர்த்து என்ன பண்ணும் தன்னைத்தானே வந்து சுற்றிக்கும் செல் ஸ்பின்னிங் அது மாதிரி எலக்ட்ரானும் என்ன பண்ணுது தன்னைத்தானே என்ன பண்ணுது ஆர்பிட்டலை ரிவால்வ் ஆகும்போது செல் ஸ்பின்னிங் இருக்குது அது கிளாக் வைஸாகவோ இல்லை ஆன்டி கிளாக்வைஸாகவோ ரொட்டேட் ஆகும் ஸோ கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆனதுக்கும் அதுக்கும் அதுக்கும் என்னது மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஓகேவா பாருங்க இந்த ஸ்பின் குவான்டம் நர்சன்ஸ் த ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எம்எஸ்ஸு இதோடய லொட்டேஷன் சிம்பிள் வந்து எம்எஸ்ன்னு போட்டு இந்த ஸ்பின் குவான்டம் நம்பர் தான் எப்படி சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரான் ரிவால்ஸ் நாட் ஒன்லி அரவுண்ட் தி நியூக்ளியஸ் அதாவது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் இதை மட்டும் சுற்றாமல் பட் ஆல்சோ ஸ்பின்ஸ் தன்னை தானே சுற்றிக்குது த யூ ஷுட் டு ரைட் திஸ் எலக்ட்ரான் ஸ்பின் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்ஸிஸ் எய்தர் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் ரெண்டில் இந்த பக்கம் சொல்லுது ஆனால் விஷுவலைசேஷன் இஸ் நாட் ட்ரூ இதை வந்து கண் கூட வந்து நம்மளால் பார்க்க முடியாது விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஸோ இதை வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டுட் த ஸ்பின் இஸ் டு பி அண்டர்ஸ்டு ஆஸ் எ ரெப்ரஸன்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து லைன் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆனாவே ஜீமன் எஃபெக்ட்னு எஃபெக்ட்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது இது வந்து ட்ரூ அப்படிங்கிறாங்க விஷுவலைசேஷன் இஸ் நாட் ட்ரூ விஷுவலாக அதுக்கு வந்து கரெக்ட் இல்லைன்றாங்க இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்ம சொல்லும்போது இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிறாங்க த கரஸ்பாண்டிங் டு த கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பினிங் ஆஃப் எலக்ட்ரான் மேக்ஸிமம் டூ வேல்யூஸ் ஒன்று வந்து ஒன்று வந்து ப்ளஸ் ஆஃப் இன்னொன்று மைனஸ் ஆஃப் இப்போ ஒன்று கிளாக் வைஸ் சுற்றுது அப்படின்னா அது ப்ளஸ் ஆஃப் திருப்பி ரிவர்ஸில் சுற்றுது அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ நமக்கு இருக்குது ஒன்று வந்து இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் ஆகுது பி ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அதில் ஆறு எலக்ட்ரான் பிஆர்பில் பார்த்திங்கன்னா டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பி இட் மூணு ஓரியன்டேஷன் இருக்குது ஸோ அதில் எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி எழுதி ஃபில் பண்ணியிருக்காங்களா இது வந்து ப்ளஸ் ஆஃப்னு அர்த்தம் இப்படி போட்டால் மைனஸ் ஆஃப்னு அர்த்தம் அதே போல் இது ப்ளஸ் ஆஃப் இது மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இந்த மாதிரி இப்படி போடுறது இது ப்ளஸ் ஆஃப் இப்படி போட்டால் மைனஸ் ஆஃப் ஓகேவா ஸோ அதை செல்ஃப் ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறோம் தட் இஸ் ஸ்பின் குவான்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் ஃபோர் குவான்டம் நம்பர்ஸு ஸோ இதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம இன்னும் பார்ப்போம் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ இதோட குவான்டம் நம்பர்ஸ் ஓவர் ஸோ பார்த்துருப்போம் அதை பற்றின சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க குவான்டம் நம்பர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் எப்படின்னா இப்போ வந்து ஒரு கேஷியல் அப்படின்னா அதுக்கு என்ன குவான்டம் நம்பர் பிரின்சிபல் குவான்டம் நம்பர் என்ன அது மேக்ஸிமம் எலக்ட்ரான் என்ன அதே போல் அஜிமுதல் குவான்டம் நம்பர் என்ன அப்புறம் வந்து மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன ஸோ அதோட செல்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கேஷல் அப்படின்னு வச்சுக்கலாம் கேஷெல்லாக இருந்தால் பிரின்சிபல் காண்டம் நம்பர் என்னென்னு தெரியும் உங்களுக்கு என் வந்து ஒன் ஒரு கேஷல்லாக இருந்தால் இப்போ மேக்ஸிமம் அகாமடேஷன் எலக்ட்ரானிக் டூ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து என் ஒன்று இல்லையா கேஷல்லாக இருக்கும் போது என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஒன்று என் ஒன்னாக இருந்தால் அஜி முதல் குவான்டம் நம்பர் அப்படிங்கிறது பாருங்கள் ஜீரோ அப்போ அதில் மேக்ஸிமம் அகாமடேஷன் எலக்ட்ரான் எத்தனை டூ தான் இருக்கும் ஓகேவா அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் நமக்கு ஜீரோ ஓகேவா அச்சு முதல் குவாண்டம் நம்பரை வந்து அதில் இருக்கிற ஜீரோவாக இருந்தால் எல்லு ஜீரோவாக இருந்தால் இப்போ நமக்கு வந்து என்ன வரும் எம்மும் ஜீரோ தான் வரும் அப்போ அதில் இருக்கிற ஆர்பிட்டல் என்ன ஆர்பிட்டலாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு கேஷெல்லில் இருக்கிற ஆர்பிட்டல் வந்து சப் ஆர்பிட்டல்ங்கிறது ஆர்பிட்டலுங்கிறது யாராக இருப்பாங்கன்னா ஒன்எஸ்ஸாக இருப்பாங்க அடுத்து எல்ஷெல்லு எல்சல்லாக இருக்கும்போது என் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் டூ மேக்ஸிமம் அக்காண்டேஷன் எயிட்டு இப்போ அதில் ரெண்டு குவான்டம் நம்பர் பாருங்கள் இப்போ என் எல் வந்து எல் அதாவது என் வந்து டூவாக இருக்கும்போது மேக்ஸிமம் எட்டு எலக்ட்ரானு அப்போ அஜி முதல் குவாண்டம் நம்பர் வந்து நம்ம வந்து எ ஜீரோ கமா ஒன்று ரெண்டு வேல்யூ வரும் அஜி முதல் நம்பர் வந்து ஜீரோ ஒன்று ஜீரோவாக இருந்தால் அதில் ரெண்டு எலெக்ட்ரான் மேக்ஸிமம் ஒன்னாக இருக்கும்போது அது யாராக இருப்பான் ஆர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஜீரோவாக இருந்தால் எஸ்ஆர் ஆர்பிட்டால் அச்சு முதல் நம்பர் ஒன்னாக இருந்தால் பிஆர்பிட்டால் டூவாக இருந்தால் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல் வந்து ஜீரோ அப்போ வந்து அது எஸ்ஆர்பிட்டால்தான் தான் இருக்கும் அப்போ வந்து அதில் ரெண்டு ஒன்னாக இருக்கும்போது பிஆர்பிட்டால் அதில் சிக்ஸ் எலக்ட்ரான் அப்போ நமக்கு அதோடய வேல்யூ எம் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல் வேல்யூ ஜீரோ இருந்தால் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ ஜீரோ தான் அப்புறம் ஒன் ஒன்னாக இருக்கும்போது பிஆர்பிட்டாவில் வந்து சிக்ஸ் எலக்ட்ரானா அப்போ வந்து என்ன வரும் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்போ அதோட ஓரியன்டேஷன் தான் நான் சொன்னேன் இருந்தால் மூணு ஓரியன்டேஷன் டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பி இஸ் ஸோ பாருங்கள் டூ பி எக்ஸ் டூ பி ஒய் மூணு ஓரியன்டேஷன் இது வந்து பிஆர்பிட்டால் புரியுதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து எம்மு எம் ஷெல்லாக இருந்தால் ப்ரின்ஸிபல் கான்டவுண்ட் நம்பர் த்ரீ அதில் எயிட்டின் எலக்ட்ரான்ஸ் வரும் ஸோ அதில் சப்பாடாமிக் முதல் குவாண்டம் நம்பர் நான் ஏற்கனவே சொன்னேன் சப்படாமிக் ஆர்பிட்டால் யார் யார் வரும் ஜீரோ ஒன் டூ ஜீரோவாக இருந்தால் இது எஸ்ஆர் பிட்டால் பிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் அப்போ டூ சிக்ஸு டென்னு அப்போ வந்து எம் வேல்யூ வந்து நமக்கு எஸ்ஆர்பிட்டால் அப்படிங்கும் போது இது ஜீரோ அடுத்து பிஆர்பிட்டாலும் போது மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் டிஆர்பிட்டால் அப்படிங்கும் போது எல் வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் சாரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டிஆர்பிட்டால்னா உங்களுக்கு அஞ்சு வரும் ஒன்று 2, மூணு நாலு அஞ்சா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புரியுதா இதாக பாருங்கள் கீழே பாருங்கள் அதோட ஓரியண்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த்ரீ டி ஒய் இஸ் அட் த்ரீ டி இஸ் அட் ஸ்கொயர் த்ரீ டி அந்த 5 ஓரியண்டேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பிஆர்பிட்டால் டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பிஎஸ்எட் சொன்னோமோ அதே மாதிரி டிஆர்பிட்டால் கொடுத்துருக்குறாங்க புரியுதா ஸோ அதுக்கடுத்து என்எஸ் இக்குவல் டு ஃபோர் அப்படின்னா நமக்கு அதில் மேக்சிமம் அக்கௌண்டேஷன் தேர்ட்டி டூ அந்த தேர்ட்டி டூங்கிறது சப்ஷெல்லில் எப்படி சார் பிரியும் ஜீரோ ஒன் டூ த்ரீ எல் வேல்யூ இப்போ எல் ஜீரோவாக இருந்தால் பிஆர்பிட்டால் டூ எலக்ட்ரான்ஸ் ஒல் எல் வந்து ஒன்னாக இருந்தால் பிஆர்பிட்டால் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல் வேல்யூ டூவாக இருந்தால் டிஆர்பிட்டாலில் டென் எலக்ட்ரான்ஸ் எல் வேல்யூ த்ரீயாக இருக்கும்போது எஃப்ஆர்பிட்டால் வந்துடும் அடுத்து எஃபில் வந்து ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் அப்போ பாருங்கள் அப்போ எல் வந்து ஜீரோவாக இருக்கும் போது பிஆர்பிட்டால அப்போ எம்மோடய வேல்யூ ஜீரோ தான் அப்போ வந்து சரி எஸ்ஆர் பிட்டால் இது எல் ஜீரோவாக இருக்கும் போது இது எஸ்ஆர் பிட்டால் மேக்ஸ் ஜீரோ தான் எம் வேல்யூ அடுத்து எல் வேல்யூ ஒன்னாக இருக்கும் போது பிஆர்பிட்டாலு சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதோடைய எம் வேல்யூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் இப்போ ஃபோர் பி இங்கே ஒரு மாதிரி இந்த ஃபோர் பிஒய் ஃபோர் பி எக்ஸு ஃபோர் பி இட்டை வந்துடும் ஓகேவா அது கடுத்து வந்து ஏன்னா இந்த ஃபோர் அப்படிங்கிறது எதாவது சார் மென்ஷன் எதுக்கு சார் ஃபோர்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஃபோருங்கிறது யாரு சிண்டிகேட்ஸ் ப்ரின்சிபல் குவான்டம் நம்பர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா த்ரீ டி எக்ஸு த்ரீ டி ஒய்னு வருது அது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா த்ரீ அப்படிங்கிறது இட்ஸ் த பிரின்சிபல் குவான்ண்டம் நம்பர் அதே போல் இங்கே ஃபோருங்கிறது இண்டிகேட்ஸ் த பிரின்சிபல் குவான்டம் நம்பர் அப்போ ஃபோர் பி ஒய் ஃபோர் ஃபோர் பி எக்ஸு அதே போல் தான் இங்கேயும் அடுத்து டிஆர்பிடால் வந்து டூ டூஓ இருக்கும்போது டிஆர்பிடால் டென் எலக்ட்ரான்ஸு அதோடய எம் வேல்யூ வந்து மைனஸ் டூ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ ஃபோர் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபோர் டி எக்ஸ் ஒய் ஃபோர் டி இசட் ஸ்கொயர் ஃபோர் டி ஒய் இசட் அடுத்து ஃபோர் டி இசட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க புரியுதா எஃப்ஆர்பிடாலுக்கு அதிகமாக வரும் ஏன்னா செவன் ஓரியன்டேஷன் வரும் எஃப்ஆர்பிடால் வந்து எஃப் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் த்ரீ வரும்போதே செவன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓரியன்டேஷனு அப்போ மைனஸ் த்ரீலேருந்து வரும் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மொத்தம் செவன் ஓரியன்டேஷன் அதாவது ஓரியன்டேஷன்னா நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஆர்பிட்டார்ஸ்க்கும் ஒரு ஷேப் இருக்குது எஸ்னால் ஸ்பெரிக்கல் பிஆர் இருந்தால் டம்பல் அப்புறம் வந்து டிஆர் இருந்தால் குளோவர் லீவ் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த இது எல்லாம் என்ன சார் லோப்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு டைரக்ஷனை சொல்கிறது தான் இந்த இது எல்லாமே ஸோ இதை நம்ம வந்து இப்போ அடுத்து பார்ப்போம் ஷேப்ஸ் ஆஃப் ஃபார்ம்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதான் வந்து குவான்டம் நம்பர்ஸு ஓகேவா குவான்டம் நம்பர்ஸில் ஃபோர் குவான்டம் நம்பர்ஸு ஸோ இதை பற்றி பார்த்தாச்சு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க நான் சொல்லி தந்துடுறேன் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எவால டேவர் செல்ஃப் எவாலோ டேவர் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஸோ எவாலோ டிவர் செல்ஃப் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா த எவாலியவர் செல் ஹவு மெனி ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள் ஃபோர்த் எனர்ஜி லெவல் என்ஸ் இக்குவல்டு ஃபோர் என் ஃபோராக இருக்கும்பொழுது எவ்வளோ எவ்வளோ பாசிபிள் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என் ஃபோர் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா பாருங்கள் என் ஃபோர் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்க இருக்குது என் வந்து ஃபோராக இருந்தால் எது எது பாசிபிள் அப்படின்னா எல் வேல்யூ பாரு என் ஃபோராக இருக்கும் போது எல் வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு ஜீரோ ஒன் டூ த்ரீ எல் வேல்யூ வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ நாலு சப்ஷன் ஜீரோவாக இருந்தால் எஸ்ஆர் போட்டாலு ஒன்னாக இருக்கும் போதே அது பிஆர் போட்டாலு டூவாக இருந்தால் டிஏ த்ரீயாக இருந்தால் எஃப் ஓகேவா அப்போ எல் ஜீரோவாக இருந்தால் எம் வேல்யூ ஜீரோ தான் ஒரே ஒரு ஃபோர் எஸ்ஆர் போட்டால் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து எல் வேல்யூ ஒன்னாக இருந்தால் எம் வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று பாரு இங்கேயே இருக்குது எல் வேல்யூ ஜீரோவாக இருந்தால் எம் வேல்யூ ஜீரோ எல் வேல்யூ ஒன்னாக இருந்தால் மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஓகேவா அதே போல் எல் வேல்யூ டூவாக இருந்தால் எல் வேல்யூ டூவாக இருந்தால் அடுத்தடுத்து வந்து எல் வேல்யூ அதாவது எம்எல்ன்னு சொல்லுவோம் இல்லையா மேக்னெட்டிக் வாண்டம்லாம் ஒரு வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ அஞ்சு அதாவது பாருங்கள் எஸ் ஆர்பிட்டாலுங்க முடியாது ஒன்று தான் இருக்குது ஒரே ஒரு ஃபோர் எஸ் ஆர்பிட்டால் தான் இருக்குது அதுக்கடுத்து வந்து எல்வால்யூ ஒன்றுங்கும்போது எல்வால்யூ வந்து மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ த்ரீ ஃபோர் பி ஆர்பிட்டால் அப்படின்னு என்ன சார் த்ரீ ஃபோர் பி ஆர்பிட்டால்னா இதுதான் ஃபோ இதுதான் பி ஆர்பிட்டால் இது ஒரு ஃபோர் பி ஆர்பிட்டால் இது ஒன்று இது ஒன்று அதாவது ஃபோர் பி எக்ஸ் ஃபோர் பி ஒய் ஃபோர் பி இசட் அப்போ இதில் ஒன்று இருக்குது இதில் வந்து மூணு இருக்குது அதுதான் சொல்லியிருக்கான் பாருங்கள் த்ரீ ஃபோர் பி ஆர்பிட்டால் அதுக்கடுத்து எல் டூவாக இருக்கும்போது மேக்னெட்டிக் ஆண்டம் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மொத்தம் ஃபைவ் பாருங்கள் இது அஞ்சு அஞ்சு அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள் அஞ்சா பெரியுதா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸோ அஞ்சு அதாவது ஃபைவ் ஃபோர் டி ஆர்பிட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபைவ் ஃபோர் டி ஆர்பிட்டால் அதுக்கடுத்து எல் த்ரீயாக இருக்கும்போது magnetic அவுண்ட் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ செவன் எஃப்ஆர்பிட்டர் அப்போ செவன் எஃப்ஆர்பிட்டர் அப்படிங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ வந்து பாருங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செவன் எஃப் ஆர்பிட்டர் அப்போ டோட்டலாக பண்ணால் மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் இங்கே ஒன்று இங்கே மூணு நாலு அதாவது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டா மூணு இங்கே ஒன்று இங்கே மூணு இங்கே ஃபைவு இப்போ என்னாச்சு ஒம்போதாச்சு ஒம்பது இங்கே வந்து மொத்தம் செவனு அப்போ மொத்தம் டோட்டலி சிக்ஸ்டீன் ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் டோட்டலாக என் வந்து பிரின்சிபல் குவன் நம்பர் வந்து எனர்ஜி லெவல் வந்து ஃபோர்த் எனர்ஜி லெவலாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற சப்படாமிக் ஆர்பிட்டால்ஸு அதில் இருக்கிற அந்த ஓரியன்டேஷன்ஸ் சப்படாமிக் ஆர்பிட்டால்ஸ்லாம் நமக்கு இருக்கிறது எஸ்பிடிஎஃப் தான் ஸோ இது ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ஹார்பிட்டால் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் சிக்ஸ்டீன் ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஷேப்ஸ் ஆஃப் ஹார்பிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டார்ஸ்லாம் நமக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு கான்செப்ட்டு ஒன்று வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது ஸோ அது ரெண்டை பற்றியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டர் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஸோ டுடே வி ஆர் க்ளோஸ் கம்ப்ளீட் அ கிளாஸ் இந்த குவாண்டர் நம்பர்ஸுக்கு ஒன்று நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்போ தான் அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது நம்ம கிளாஸில் இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது பார்க்கலாம் ஓகேவா Okay students, thank you. Have a nice day.